இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நம்மளுடைய ஊர் கதை. நம்ம அந்த ஊரில் பிறந்திருக்கிறோம். அப்படி அங்கே இருக்கும்பொழுது நடந்த ஒரு சம்பவம் 13 வயசில் நான் பார்த்தது கேட்டது. பழங்குடி மக்கள் எல்லாருமே கத்திக்கிட்டு உடையிறாங்க வெளியில். அப்போ ஸ்கூல்லேருந்து நாங்கள் எங்களுக்கு வந்து மாமரத்தடி தான் ஸ்கூல். இந்தமாரி சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ராஜா கண்ணுங்கிறவரை வந்து அம்மாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. ஆளை காணுங்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு. பார்வதி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க குடும்பம் எல்லாமே அழுதுகிட்டு கத்திக்கிட்டு போகும்போது அப்போ பார்த்தது இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஊரில் பரவுது. என்னடா அது ஸ்டேஷனில் வச்சு கொண்டுட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் ஓடிட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை வந்தது. இது எல்லாமே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் அதை பற்றியே ஊரில் அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் படமாக பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தான் இன்னும் ரொம்ப கனத்து போச்சு மனசெல்லாம். நிறைய பேர் செருப்பு போட்டு ஊருக்குள்ளே போக முடியாது. நிறைய பேர் வந்து சைக்கிளில் போகும்போது சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஊடு கொளுத்துவாங்க, வீட்டு ஏறி அடிப்பாங்க, உடைப்பாங்க. ராஜா கண்ணு அவருடைய இறப்புக்காக அந்த உண்டியல் வசூல் பண்ணுவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து இப்படி மாவட்டம் ஃபுல்லாக வசூல் பண்ணி அந்த காசை கொண்டு போய் வச்சு கேஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பாவை அடித்து இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். திருடா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொய் கேஸ் விட்டோடனே போலீஸ் வந்து ஆஃபீஸுக்கு போகுது. அவரை பிடிச்சி வெளில வருது. வெளில வந்தோடனே குனியை வச்சு முதுகில் 2 அடி அடித்து இழுத்துட்டு போனாங்க. பழங்குடி இனத்துல தான் பிறந்துட்டோம் நாங்க, பஞ்சமும் பட்டினியும் வாக்க தாங்க. பாதுகாப்பது யாரு, எங்களை பாதுகாப்பது யாரு? வணக்கம். சமீபத்துல அந்த ஜெய்பீம் படம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த படத்துல உண்மையாக இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட முதனை கிராமத்துல பிறந்த பாடகர் வேல்முருகனை தான் இப்ப நாம சந்திக்க போறோம். மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அது நம்மளுடைய ஊர் கதை, அது பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் உலகம் எங்கும் பார்த்துட்டு அந்த படத்துக்காக எவ்வளோ பேர் வந்து முதல்வர்களிலிருந்து இயக்குனர்கள்லேருந்து திரைப்படத்தை குடும்பத்திலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இன்னமும் அந்த படத்தினுடைய கதையிலேருந்து வெளில வர முடியாமல் இன்னமும் அந்த பெருசாக அந்த டாக் போயிட்டே தான் இருக்குது. நம்ம அந்த ஊரில் பிறந்திருக்கிறோம். நம்மளுக்கும் அந்த கதையில் வந்து சின்னதாக வந்து ஒரு விஷ் அந்த நான் 8வது படிக்கும்போது கரெக்டாக என்னுடைய 13 வயசு அந்த டைமில் எங்களுடைய நான் படித்த பள்ளிக்கு பக்கத்திலே தான் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், அவங்களுடைய வீடு, அந்த குடிசை வீடுகளாக அங்கே தான் கூடெல்லாம் பின்னிக்கிட்டு அவங்க தொழில்கள்லாம் பார்ப்பாங்க. அப்படி அங்கே இருக்கும்பொழுது நடந்த ஒரு சம்பவம் அந்த சின்ன வயசில் அந்த நான் 13 வயசில் நான் பார்த்தது கேட்டது. இன்றைக்கி அது படமாக வந்திருக்குதுங்கும்பொழுது, ஆனால் இந்த படத்தில் இப்படி ஒரு மனசை உழுக்கும் இந்த கதையை வந்து இன்ன வரைக்கும் எல்லாரையும் வந்து அந்த கதையிலேருந்து வெளில வர முடியாமல் மன அதை நிறைய பேர் அழுதுட்டான்னு சொன்னாங்க. நானும் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அழுதேன். அந்த வயசில் எனக்கு ஆனால் பெருசாக தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குதா நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி வேதனையாக இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் உங்கள் கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் அப்படிங்கிறது படம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா, இல்லை படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா? ஆக்சுவலாக மறந்துருச்சு. இப்போ நமக்கு அடுத்தடுத்தது ஏதாவது வேற ஒரு சிந்தனையில் போயிடும் இல்லையா. கிட்டத்தட்ட 29 வருஷம் 30 வருஷம் அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு உண்மையிலேயே மறந்துருச்சு. படம் வந்தவுடனே ஆமாம் இல்லை, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸில் இருக்கும்போது தானே அப்போ அவங்க எல்லாருமே வந்து மக்கள்லாம் பழங்குடி மக்கள் எல்லாருமே கத்திக்கிட்டு உடையிறாங்க வெளியில். அப்போ ஸ்கூல்லேருந்து நாங்கள் எங்களுக்கு வந்து மாமரத்தடி தான் ஸ்கூலு, ரூம் கிடையாது. அந்த மாமரத்தடியில் இருக்கும்பொழுது என்ன ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்த்தாக்க அந்த ஏரி இருக்கும், குளம் இருக்கும். அந்த குளத்துக்கும் இன்னொரு குளத்துக்கும் நடுவில் வாய்க்காமல் இருக்கும். அதில் ஒரு சென்டரான ஒரு இடம், அங்கே தான் குடிசை போட்டவங்க இருந்தாங்க. இப்போ இந்தமாரி சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ராஜா கண்ணுங்கிறவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்மாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. ஆளை காணுங்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. பார்வதி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அவங்க குடும்பம் எல்லாமே அழுதுகிட்டு கத்திக்கிட்டு போகும்போது அப்போ பார்த்தது. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, நார்மலாகவே ஒரு கிராமத்தில் எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கும், ஒரு கத்துவாங்க, ஒரு சத்தம் போடுவாங்க, அழுவாங்க, இல்லைனா ஸ்டேஷன் போவாங்க, இப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி நினச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நாளும் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஊரில் பரவுது. ஏன்னா அது ஸ்டேஷனில் வச்சு கொண்டுட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் ஓடிட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை வந்தது.
இது எல்லாமே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் அதை பற்றியே ஊரில் இந்த பெரியவங்கெல்லாம் மூணு பாங்களை பேசுவாங்களே, என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு அவனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் படமாக பார்க்கும்பொழுது லைவாக பார்க்கும்பொழுது தான் தெரியுது இவ்வளோ சிரமம் இருக்குதா, இவ்வளோ கஷ்டம் இருக்குதா, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறது. இந்த படம் பார்க்கும்பொழுது தான் இன்னும் ரொம்ப கனத்து போச்சு மனசெல்லாம். ஒரு 13 வயசு குழந்தையாக நீங்கள் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது நேரில் ஓடி போய் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிங்க இல்லையா, இந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் சுமார் இந்த மக்களுடைய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஃபேமிலி இருந்தாங்க. அது ரொம்ப சின்ன இடம் தான், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருப்பாங்க கூடை பின்றது அவங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் எல்லாம் மணிகள் கொண்டு போயிட்டு செல் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த நெல் அறுக்க வேலைக்கெல்லாம் போவாங்க. அது இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து ஆக்சுவலாக அங்கே நடந்ததே அந்த கோபாலபுரம். ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் கோபாலபுரம், நிறைய பேர் கோபாலபுரம்னு சொல்லி நான் இன்டர்வியூவில் பார்த்தேன். என்னடா அது கோபாலபுரம்னு ஒரு ஊர் இல்லையே அப்படின்னு யோசித்தேன். அது பேர் கோபாலபுரம். அந்த ஊரில் வந்து ஒரு நிலத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வசதியானவங்க வந்து நெல் அறுக்கவங்க போய் அங்கே 10 நாளாக தங்கியிருந்திருக்காங்க. அந்த நெல் அறுக்கிற வீட்டில் வந்து நகை திருடு போய் பணம் திருடு போய் தான் அவங்க வந்து காவல்துறையிட்ட வந்து சொல்லி இவங்க தான் இருந்தாங்க, இவங்க தான் தாங்கினாங்க, இப்போ இவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனையே உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க பல்வேறு வேலைகளுக்கு போவாங்க. அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கடத்திட்டு வந்தவங்க நடத்திட்டு வந்தவங்க தான். ஆனால் இந்த படம் இன்றைக்கி வந்து அரசு வந்து அவங்க பார்த்துட்டு இப்போ அவங்களுக்காக நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இந்த படத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும். டைரக்டருக்கும் தயாரிப்பாளர் நம்ம சூர்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படம் வரலன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை இன்னமும் அந்த கடைசி விளிம்பிலேயே தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் ஒரு 13 வருஷம் இந்த கேஸ் மட்டுமே நடந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு பொருளாதார உதவியுமே கிடைக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு அந்த காலகட்டம் இருக்குல்ல, வழக்கு நடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஸ்கூலில் வருவாங்க அந்த நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் கோந்தன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா எப்பயுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எப்படின்னாக்கா ஒரு புயல் வந்தாலோ ஒரு வெள்ளம் வந்தாலோ மற்றபடி வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை யாருக்காவது தனி மனிதர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலோ இல்லை பள்ளி படிப்புக்கோ அந்த டப்பாவில் அதிலே ஒட்டிடுவாங்க. ராஜா கண்ணு அவருடைய இறப்புக்காக அந்த உண்டியல் வசூல் பண்ணுவாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து. அவர் கோவிந்தன் சார் அவங்க டீம் எல்லோரும் வந்து அப்போ ஸ்கூலில் எல்லா பசங்களும் என்ன பண்ணுவோம், 1 ரூபா 50 பைசா அந்த மாதிரி அப்போ அந்த டைமில் இருக்கிறப்ப அவங்க அவங்களால எவ்வளோ முடியுதோ போடுவாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஏறி வசூல் பண்ணுவாங்க, ஒரு ஒரு பேசஞ்சராக அவங்க உட்காந்துருக்காங்க அவங்களால முடிஞ்சது போட்டாக்க இப்படி மாவட்டம் ஃபுல்லாக வசூல் பண்ணி அந்த காசை கொண்டு போய் வச்சு இது நடத்தணும் கேஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வன்முறை சம்பவங்கள் அப்படிங்கிறது சாதி சண்டை இந்த மாதிரிலாம் ஊரில் நிறைய நடக்கும். ஆமாம் நிறைய நடக்கும். அதுவும் மேக்சிமம் கடலூர் மாவட்டம்னாக்க நிறையா வந்து ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் எப்பயுமே சண்டை நடக்கும். ஊடு கொளுத்துவாங்க, வீட்டு ஏறி அடிப்பாங்க, உடைப்பாங்க. நிறைய பேர் செருப்பு போட்டு ஊருக்குள்ளே போக முடியாது. நிறைய பேர் வந்து சைக்கிளில் போகும்போது சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் போகணும். இப்படிலாம் நிறையா விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த பகுதிகளில் சில கிராமங்களில் அது இந்த ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஊரில் வீடு எரிச்சிட்டாங்க, இந்த ஊரில் வந்து வீடு கொளுத்திட்டாங்க, இவங்கள வந்து இந்த மாதிரி செருப்பு போட்டு போயிட்டாங்கட்டு அடிச்சிட்டாங்க, ஏன்னா ஊருக்குள்ளே செருப்பு போட்டு போயிட்டாங்கன்னு அடிச்சிட்டாங்க. அதேமாரி ஊரில் சைக்கிளில் ஏறி மிரிச்சிட்டு போகக்கூடாது, இந்த எல்லையிலேருந்து இன்னொரு எல்லை போய் தாண்டுற வரைக்கும் அவங்க சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய் திரும்ப சைக்கிள் ஏறி உட்காந்து ஓட்டணும், அதுமாரி செருப்பு போட்டுக்கூடாது. அவ்வளோலாம் இருந்திருக்குது அந்த காலத்தில். அந்த டைம்களில் சில கிராமங்களில் சில ஏரியாக்களில் நடந்திருக்குது. இவங்க நம்ம ஊருக்காரங்க, நம்ம ஊருக்காரங்கிறதுனால நம்ம ஊரில் இருந்து இவங்களை யாரையுமே சண்டை போடலை, டிஸ்டர்ப் பண்ணலை, அவங்கள அடிக்கலை, ஒன்றுமே பண்ணலை. அது வந்து நம்ம ஆக்சுவலாக அவங்க இருந்தது அவங்க தங்கியிருந்தது அவங்க வச்சு நடந்தது இன்னொரு ஊரில் தான். அது ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ணோம். ஏன்னா முதனையா அந்த ஊரில் தான் அடிச்சிருக்கிறாங்க இவங்களை, அந்த ஊரில் தான் இவங்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பதிவை நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து அவங்க வாழ்ந்தாங்களோ ஒழிஞ்சு, ஆனால் அவங்கள வந்து துன்புறுத்தத்தோ அடிக்கிறதோ அவங்களுக்கு பல பிரச்சனைகளோ இங்கே கிடையாது. முதனையில் அவங்கள தாக்கப்படலை. வேறு ஒரு ஊரில் வேலை செய்ய போய் அங்கே பிரச்சனை வந்து அங்கேருந்து கம்மாபுரம்ங்கிற ஊர், கம்மாபுரத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, முதனைக்கும் கோபாலபுரத்துக்கும் கம்மாபுரத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், குறைஞ்சது ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள சுற்றுலா ஊர் அது.
அப்போ இருந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை வந்து இந்த படம் மூலமா இப்போ அதிகமாக விமர்சனத்துக்குள்ளா இருக்க. உண்மையிலேயே அப்போ நீங்கள் வந்து காவல்துறையினரை நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்தது சார்? இது எங்கள் வீட்டிலே நடந்திருக்குது. என் கண்ணு முன்னாடியே ஒரு கேஸில் அப்பாவை வந்து என் கண்ணு முன்னாடியே அடித்து இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னன்னா இது எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவையும் அடித்து இழுத்து போனதை நான் பார்த்தேன். அது வேறு ஒரு விஷயத்துக்காக. எப்படின்னாக்க அவர் வந்து அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய். அப்போ வந்து என்னன்னாக்க பஸ்ஸு மிஸ் பண்ணுறாரு. பின்னாடியே ஓடியான அந்த ஒரு பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டாக்க நம்ம அவர் ஜாபுக்கு வேலைக்கு போக முடியாது. அது வந்து பின்னாடியே ஓடி பஸ்ஸை தட்டுறாரு. பின்னாடி தட்டும் பொழுது கண்டக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் தட்டினார்னா, இல்லை சார் நிற்காமல் போகுதுங்கிறதுக்காக தட்டணும்னு ஏறுறாங்க. உள்ளே ஏறுன உடனே வாக்குவாதம் வருது. அவர் வச்சிருந்த பையை கீழே கூட்டிகிட்டு திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொய் கேச விட்டோடனே அப்பா வேலை விட்டும் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அப்பா வந்து வேலைக்கு போன இடத்துல வந்து போலீஸ் வந்து ஆஃபீஸுக்கு போகுது. அவரை பிடிச்சி வெளில வருது. அவர் வெளியில் ஆஃபீஸ்லேருந்து வெளில வர இருந்தமாரி போலீஸ் வந்து அவங்க உள்ளே போகக்கூட போலீஸு வெளில வந்தோடனே குனியை வச்சு முதுகில் ஒரு ரெண்டு அடி அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. எப்படி நீ கவர்மெண்ட் சொத்தில் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் நண்பர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சிட்டி கமிஷனர்லாம் வந்து நமக்கு கிஃப்ட் அனுப்புகிறாரு பொங்கலுக்கு. ஏகே விஸ்வநாதன் சார் முன்னாடி இருந்தவர், நம்ம சைலேந்திர பாபு சார் டிஐஜி, அவர் கையால் நான் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறேன். இது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், என்ன செய்கிறது. ஆனால் அப்போ அப்படி ஒரு சூழல்கள் இருந்தது தான், அது வருத்தமாகவும் இருந்திருக்கு. அந்த மாதிரி கிராமங்களில் நடக்கும். அப்போ வந்து அது என்னன்னே தெரியல. அது காவல்துறைகளும் சரி மக்களுக்கும் சரி அது அப்படி ஒரு இது. காவல்துறை பார்த்தாவே பயந்து நடுங்குவாங்க. இப்போ வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க, காவல்துறை உங்கள் நண்பன்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே கிராமங்களில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இதனால உங்கள் அப்பாவுக்கு வேலையே போயிடுது, வேலையே போயிடுச்சு கவர்மெண்ட். ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால தானே அம்மா வந்து திரும்ப ஒரு மண் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க. அதாவது அப்பா வேலையில் இருக்காரு, நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்பா வேலை போன உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்க திரும்ப வந்து அந்த நெய்வேலி லிக்னிக் கார்பரேஷன்லேயே கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த கூலி வேலைக்கு போகும்பொழுது தன்னுடைய ஏழ்மை நிலை காரணமாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க. பட்டினியும் பசியுமா வேலைக்கு போகும்போது அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே வியாதிகள் வருது. வியாதிகள் வந்த உடனே அவங்க இறக்குறாங்க. அதை நினச்சி அப்பாவும் அப்படியே அவர் இறந்துடுறாரு. இப்போ நானும் அண்ணனும் அப்படியே தனியாக இருக்கிறோம். இப்போ அண்ணன் அப்படியே ஊரில் கஷ்டப்பட்டுருக்காரு. நான் அப்படியே அங்கேருந்து புலம்பெயர்ந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டேன். கோயம்புத்தூரில் போயிட்டு நான் அப்படியே படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிட்டு அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ சென்னைக்கு வந்து இசைக்கல்லூரியில் வந்து படித்து அப்படியே உருவானது தான் வாழ்க்கை. அது அதுக்காக அவ்வளோ போராட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் வந்து யாராவது ஒருத்தவங்க வழி நல்ல வழி காட்டினாலும் நல்ல வழி போகலாம், அது கெட்டதாக நடந்ததுன்னா எவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கை வீணாக போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. நாங்கள் போய் பார்வதி அம்மாவை இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தோம். பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை நிலை வறுமைங்கிறது இன்னும் மாறவே இல்லை. இன்னுமே அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடச்சிருக்கா அப்படின்னு கூட நம்மளால் யோசிக்க முடியல. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துக்கிறதா, இல்லை இன்னுமே அந்த அம்மா சொல்கிறாங்க அதில் தப்பு பண்ணவங்க இன்னுமே வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கான நீதியே கிடைக்கல அப்படின்றது தான் இன்றைக்கி சமூகத்தில் அந்த அம்மாவோட இன்டர்வியூ இறங்கும். அதில் தான் அந்த நனைஞ்சதுலேயே எவ்வளோ இப்படி இருக்கும். அதுவும் பனை கீத்து வந்து மேக்சிமம் ரொம்ப நெருக்கி நெருக்கி இருந்தால் தான் அந்த தூரல் கூட உள்ள விழுது. இல்லைன்னா நாலஞ்சு இடத்துல மழைலாம் ரொம்ப அடிச்சுதுன்னா அந்த தண்ணியும் வீடும் அப்படியே மிதங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்பயும் இப்போ பார்த்தாக்க சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க, பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ இதில் போய் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக தான் இருந்து. அவங்களுடைய வீடு உள்ளே அந்த கொட்டாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க இந்த பாத்ரூம் போகிறதுக்கெலாம் எத்தனையோ கிலோமீட்டர் போய் தான் போகணும், அங்கே இல்லைனா எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எத்தனை காலத்துக்கு தான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த துன்பத்தை அடையணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும்
இப்போ சார் நம்ம லாரன்ஸ் சார் வந்து வீடு கட்டி கொடுக்குறான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அரசும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கும், அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து ஒரு வீடை கட்டி. ஆனால் 3.5 சென்ட் அப்போ கொடுத்து, அதான் சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து அந்த பத்தாது. இங்கே ஒரு ஏரி மாதிரி குளம் மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு குளம் ஏரி மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு வரப்பு இருக்கும், அந்த வரப்பில் ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அந்த திட்டில் தான் அவங்க தங்கி அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதுவும் பனைமரத்து மட்டை போட்டு அதில் வச்சு கட்டி தங்கியிருந்தாங்க. இதில் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏரியிலேருந்து நிறைய பாம்புகள் வரும், நிறைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், தேள் பூரம் அது இதுன்னு வரும். அதுவும் கிராமங்கள்னா கண்டிப்பாகவே அது இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி எப்படி வாழ முடியும், ஆனால் அதுலேயும் இருந்து அந்த சிரமத்தையும் பட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல சரியான சம்பளம் கிடைக்காம அங்கேயும் கஷ்டப்பட்டு இதை தாண்டி திருடிட்டு ஒரு பட்டம், அதுக்கப்புறம் உள்ளே போய் ஸ்டேஷனில் போடுற குடும்பம், அது என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பே ரொம்ப கஷ்டமான பிறப்பு, ரொம்ப எந்த சந்தோஷத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாத ஒரு இது. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு இதுவும் நடந்திருக்குது. அதை தான் ஒரு டைரக்டர் யோசித்து ஞானவேல் சார் வந்து இதை படமாக பண்ணி இதை மக்களுக்கு வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுது. ஆக்சுவலி அந்த படத்தில் வந்து அந்தோணி சாமி அப்படிங்கிற ரியல் கேரக்டர் பேரை ஏன் வைக்கல அப்படின்னாங்க. அந்தோணி சாமி அப்படின்னா அது ஒரு கிறிஸ்டியனாக வந்து நினச்சிட்டு சொல்கிறாங்க. பட் இங்கே எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது மதம் மாறியவர்கள் தான் இருக்கும். ஆமாம், மதம் பேசிக்கலி அவங்க என்ன அப்படின்ற விஷயமெல்லாம் மதம் மாறிட்டாவே அவங்க எம்பிசி தான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டதுலேருந்து அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்க எம்பிசி சர்டிஃபிகேட் தான் வாங்குறாங்க. அதுதான் வந்து ருத்ரதாண்டத்துலையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு கிறிஸ்டினா இந்துலேருந்து ஒரு கிறிஸ்டினாக மாறிட்டாங்கனாக்கா அவங்க வந்து எம்பிசி சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இதில் இருந்துக்கிட்டு இந்த சலுகையும் வாங்கிக்குவாங்க, அந்த எம்பிசி சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அது வந்து அந்த இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. அதனால் அந்தோணி சாமி வந்து அவர் எம்பிசியாக கூட இருக்கலாம். அதனால் இது வந்து தாக்கப்பட்டது அடிக்கப்பட்டது அந்த ஒரு விதமான கம்யூனிட்டி அந்த ஜாதியினர் அப்படின்னு கூட அவங்க நினச்சிட்டு கூட இது பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனால் அது வந்து டீட்டெயிலாக வந்து அந்த பேரும் அந்த காலண்டர் விஷயமும் வந்து டைரக்டர் தான் சொல்லணும். டைரக்டரும் உங்களுக்கு நண்பர் தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக என்னன்னாக்க அவர் ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நான் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, பேசியிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், சந்திச்சிருக்கிறேன். அப்புறம் படத்துக்கு வாழ்த்து சொன்னேன், சார் ரொம்ப அற்புதமான ஒரு இது, அதுவும் நான் அந்த ஊரில் பிறந்திருக்கிறேன், நான் அந்த ஊருக்காரன் அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்து சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஒரு ரெண்டு பழங்குடியினருக்காக ஒரு சாங் ஏற்கனவே பாடி இது பண்ணியிருந்தேன், அந்த பாடலை அனுப்பிச்சிருந்தேன். அவர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னார், நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழங்குடி மக்களுக்கான பாடு நீங்கள் இப்போ பாடலாம். பாடலாம். பழங்குடி இனத்தில் தான் பிறந்துட்டோம் நாங்கள், பஞ்சமும் பட்டினியும் வாக்கதாங்க, பழங்குடி இனத்துல தான் பிறந்துட்டோம் நாங்க, பஞ்சமும் பட்டினியும் வாக்கதாங்க. பாதுகாப்பது யாரு, எங்களை பாதுகாப்பது யாரு, பாதுகாப்பது யாரு, எங்களை பாதுகாப்பது யாரு. முதனை அப்படின்ற அந்த கிராமத்துக்கே வந்து நிறைய பேரும் புகழும் இருக்கு அப்படிங்கறத நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த கிராமத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கும் நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. பக்கத்துல உள்ள கோபுலாபுரத்துலதான் அந்த குற்றமே சாட்டப்பட்டது இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முதனை கிராமத்துக்கான அந்த பெயர் காரணமாக சொல்லுங்க சார். அதாவது என்னுடைய மூதாதையர்கள் பெரியவங்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னாக்க, இங்கே வந்து செம்பையனார் கோயில் இருக்குது, இந்த கோயிலினுடைய எல்லைக்கும் திருவண்ணாமலை தீபம் கோயில் எல்லைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு கனெக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து என்னன்னாக்க, இங்கேருந்து தான் வந்து நெய் எடுத்துக்கிட்டு போவாங்க திருவண்ணாமலை தீபத்தினுடைய தீபத்துக்கு அப்படின்னு. அப்போ எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கொப்பரையில் ஊற்றுற முதல் நெய் நம்ம ஊர் நெய் தான், அதுக்காக தான் நம்ம ஊர் பேர் வந்து முதன்னை, முதல் நெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வரும் இருக்கும். அதுக்கு நாளடைவில் வருஷங்கள் மாற மாற காலங்கள் போக போக அது முதல் நெய்யாக இருந்தது முதனைன்னு மறுவிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, அப்படி தான் அந்த ஊர் பேர். என்ன எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் இப்போ நான் பிறந்த ஊரில் கோயில் கட்டி கொடுத்தது, இப்போ கோயில் கட்டி நல்லா கும்பாபிஷேகம் நடந்தது. அதேமாரி அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அது சாலை வசதியாக சரி, தண்ணீர் வசதியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கும் சீக்கிரம்
அரசாங்கம் அந்த மாதிரி கிராமங்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை அங்கே உள்ள சட்டமன்றங்கள்கிட்ட உறுப்பினர்கிட்ட சொல்லி கொஞ்சம் டெவலப் பண்ண வச்சாக்கா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜெய்பீம் படத்தில் வர இந்த முதனை கிராமத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரால் பேசப்பட்டு வருது. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நேரடி சாட்சியாக பதிவு பண்ணியிருக்கீங்க சில கருத்துக்களை. நன்றி நன்றி. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.